ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் என்று நாம் திருப்பாடல் 27 இறைவார்த்தை 4 வாசிக்கின்றோம். பிரியமான பிள்ளைகளே, இதோ நற்கருணையில் அப்பத்தின் வடிவில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வமாய் எழுந்தருளி இருக்கிறார். தன்னுடைய பிரசன்னத்தை நம் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே தாவீது அரசனை போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க, அவரை நாம் துதிக்க, ஆண்டவர் அவருடைய இல்லத்தில் நாம் குடியிருக்க, அவருடைய அழகை அவருடைய பேராற்றலை உணர, ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடல் வாயிலாக நம்மை நாம் ஒப்புக்கொடுத்து கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவரை ஆராதித்து ஆர்ப்பரித்து அவருடைய பேரழகை அவருடைய அந்த பேராற்றலை நாம் உணர்வோம். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவு துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவு துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆமாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அறிவுரை வழங்கக்கூடிய உன்னதமான கடவுளாக இருக்கிறேன். இதை நாம் திருப்பாடல் 16 இறைவார்த்தை 7 மற்றும் 8 இவ்வாறு வாசிக்கிறோம். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகிறேன், இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன், அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன் என்று நாம் திருப்பாடல் 16 இறைவார்த்தைகள் 7 மற்றும் 8 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இது நம் முன்பாக எழுந்தருளி இருக்கக்கூடிய நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் நாம் நம்மையே நாம் ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, நிச்சயமாக நம்முடைய வாழ்வை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆலோசனைகளை அறிவுரைகளை கொடுக்கக்கூடிய உன்னதமான கடவுளாக நம் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே இந்த நாளில் நம்மையே நாம் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே நம்முடைய பிரசன்னத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன், நம்முடைய பிரசன்னத்தில் நான் குடியிருக்க நான் வாஞ்சிக்கின்றேன். தெய்வமே, எனக்கு தேவையான அறிவுரைகளை, என் வாழ்விற்கு தேவையான ஆலோசனைகளை தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றே,
எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவினில் மறைக்கின்றீர். கூடார மறைவினில் மறைக்கின்றீர். கூடார மறைவினில் மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில் எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இறைவார்த்தை மத்தேயுவின் செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தை 33. அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, இந்த உலகம், நம் வாழக்கூடிய இந்த சமூகம் எல்லாமே வந்து கண்களுக்கு வந்து களிப்பூட்டக்கூடிய ஒரு காரியமாக செயலாக இருக்கின்றன. அலைபேசி எடுத்துக்கங்க, யூடியூப்பில் போகிறோம், இணையதளத்தில் போகிறோம், அது கண்களுக்கு களிப்பூட்டக்கூடிய நிறைய காரியங்கள். நம்ம வந்து நம்முடைய சாலைகளில் பயணிக்கிறோம், அங்கே போகின்ற பொழுது நம்முடைய எண்ண ஓட்டங்களை வந்து அலைப்பாய செய்யக்கூடிய தேவையற்ற காரியங்கள் நமக்கு வந்து நிறைய நமக்கு வந்து கிடைக்கின்றன. அப்புறம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், நல்லவங்களாக வாழணும் என நம்ம வந்து ஆசைப்படுறோம், ஆனால் முடியலை, ஒரு விதமான போராட்டம். அதே போல் கடவுளை குறித்த நிறைய நமக்கு அறிவுகள் அல்லது கருத்துரைகள் நமக்கு வந்து நம்ம வந்து நிறைய பெற்றிருக்கிறோம். இப்படி தான் வாழணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், எல்லாரையும் அரவணைச்சு வாழணும், மன்னிச்சு வாழணும், அப்படி என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய கருத்துரைகளை நம்ம வந்து கேட்டிருக்கிறோம். ஆனால் அது வந்து வாழ்வாக்க முடியாமல் நம்ம தவித்து கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடி நம்முடைய உலகம் நமக்கு வந்து கற்பிக்கிறது, நீ இப்படியெல்லாம் இருந்த அப்படின்னா நீ என்ன செய்ய முடியாது, நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பழக்கங்கள், சிந்தனைகள், அந்த கோட்பாடுகள், இதை நீ வந்து கற்றுக்கிட்ட அப்படின்னா, இந்த உலகத்தின்படி நீ வாழ்ந்த அப்படின்னா நீ நல்லா இருப்ப அப்படின்னு உலகம் நமக்கு வந்து கற்பிக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, இதெல்லாம் அழிந்து போகக்கூடியவை. என்னுடைய செல்வம், நான் கொடுக்கக்கூடிய நிம்மதி, நான் கொடுக்கக்கூடிய ஆறுதல் தான் என்றும் நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன செஞ்சிட அப்படின்னா விற்று என்னை நீ வந்து பற்றிக்கொள். நான் உனக்கு என்ன செய்வேன் அப்படின்னா, உன் வாழ்விற்கு தேவையான எல்லா விதமான பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறான், ஒரு அழைப்பினை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இந்த தவ காலத்தில் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, பல்வேறு விதமான பக்தி முயற்சிகளை நம்ம வந்து மேற்கொண்டு வருகிறோம். இப்போ இந்த பக்தி முயற்சிகள் வெறுமனே சடங்காக மாறிவிடக்கூடாது. அடுத்தவங்க பார்க்குறாங்க அல்லது வந்து அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணும் என்பதற்காக என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இந்த பக்தி முயற்சியை நம்ம வந்து மேற்கொள்ளக்கூடாது. மாறாக இவருடைய திருவுளத்தை நாடணும். அடுத்தவருடைய திருவுளத்தை அல்ல, என் வீட்டுக்காரர் என்ன நினைப்பார், என் மனைவி என்ன நினைப்பாங்க, அல்லது நான் இப்போ பணி செய்யக்கூடிய பணித்தளத்தில் நான் இப்படிலாம் இருந்தால் என்ன என்னை பற்றி என்ன நினைப்பாங்க என்று என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அடுத்தவர்களை திருப்திப்படுத்த அடுத்தவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையில் வந்து வாழாமல் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நம்ம வந்து வாழ வேண்டும். ஆக இந்த நாளில் இந்த பாடல் வாயிலாக, ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற, என்னுடைய திருவுளத்தை அல்ல உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றணும்ப்பா, இந்த உலகத்தின்படி என்னுடைய வாழ்க்கை நடந்து வாழக்கூடாதுப்பா, உம்முடைய விருப்பத்தின்படி நடந்து வாழ வேண்டும். நீர் எப்படி தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்ந்தீரோ அதே போல் இந்த தவ காலத்தில் தெய்வமே, நீர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வெளிப்படுத்தக்கூடிய திருவுளத்தை கண்டுணர்ந்து அறிந்து அதன்படி வாழ எங்களுக்கு தேவையான பலனை, ஆற்றலை தாரும் என்று சொல்லி நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். விடலாம் வேறு யாரை நம்புவேன், உம்மை விடலாம் வேறு யாரை.
பிடித்து நடத்தி சென்றீர், ஆதரவாய் வந்தீரே. கரும் பிடித்து நடத்தி சென்றீர், உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்மீது நம்பிக்கை கொள்ளாமல் பல நேரங்களில் உம்முடைய திருவுளத்தை நாங்கள் கண்டுகொள்ளாமல் தெய்வமே எங்களுடைய திருவுளத்தை நாங்கள் நிறைவேற்றுவதில் முனைப்புடன் இருந்திருக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நாங்கள் இந்த உலகத்தை குறித்து நாங்கள் கவலைப்படாமல், இவ்வுலக சார்ந்த காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்படாமல், மேலுலக ஆட்சியை குறித்து ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தை குறித்து நாங்கள் அக்கறை கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் வாழ வேண்டிய அருளை வல்லமையை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்மையே நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து நாம் அன்றாடுவோம். திக்கற்று இருந்தேனே கரம் பிடித்தீர் நன்றி ஐயா. திக்கற்று இருந்தேனே கரம் பிடித்தீர் நன்றி ஐயா. என் மேல் உந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர். என் மேல் உந்தன் கண்கள் வைத்து ஆலோசனை எனக்கு தந்தீர். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்தீரே கரம் பிடித்து நடத்தி சென்றீர். ஆதரவாய் வந்தீரே கரம் பிடித்து நடத்தி சென்றீர். உம்மை விட நான் வேறு யாரை நம்புவேன். அன்பின் பரலோக பிதாவே, இவ்வுலக காரியங்களை அல்ல மாறாக மேலுலக காரியங்களை குறித்து நீங்கள் ஆர்வமாயிருங்கள் என்று நீர் எங்களுக்கு இன்றைய நாளில் கற்பித்துக் கொடுத்திருக்கிறேன், கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த தவ காலத்தில் ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தின் வாயிலாக எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் நீர் கொடுத்து வருகிற உம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது எங்கள் வாழ்விற்கு தேவையான ஆலோசனைகளை அறிவுரைகளை நீர் கொடுக்கின்றீர் என்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் இந்த ஜப வழிபாட்டில் நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கின்ற பொழுது இதை நாங்கள் வெறுமனே சடங்காக நாங்கள் பார்க்காமல் ஆண்டவரே இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய இதயமானது திறக்கப்படுகிறது, எங்கள் வாழ்வானது மாற்றப்படுகிறது, எங்கள் வாழ்விற்கு தேவையான ஆலோசனைகளை உம்முடைய பிரசன்னத்தின் வாயிலாக வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ எங்களை நீர் பலப்படுத்தும்படியாய் எங்களுக்கு தேவையான ஞானத்தை ஆற்றலை வல்லமையை நிறைவாய் தந்து ஆண்டவரே உம்மை போல நாங்கள் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருளை அந்த அபிஷேகத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தள்ளும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மேற்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும்
மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில் உண்டாகுக வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.